Hello friends, welcome back to my survey channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து காம்பைன்ட் ஜியாலஜி சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கான டீட்டெயில் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி மெத்தடில் தான் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சிபிடினா ஒன்றும் இல்லை, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. அதாவது நீங்கள் எக்ஸாம் வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் பற்றி கொடுத்துருக்காங்க, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓடிஆர் அப்படின்னா ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓடிஆர்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியாகணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வர டிஎன்பிஎஸ்சி ஜாபுக்கு எல்லாமே அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஓடிஆர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா கம்யூனிட்டிக்கும் வந்து அப்ளிகபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வேகன்சி டீட்டெயில் வந்து பார்க்கணும் அப்படின்னா மொத்தம் ரெண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் டிபார்ட்மெண்ட். மொத்தம் ரெண்டு போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்கேலுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 37,700 ரூபாலேருந்து 119,500 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டுக்குமே அப்ளிகபிள் தான். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சினா ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே உங்கள் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கம்யூனிட்டி கீழே வரீங்களோ ஸோ உங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க, அதாவது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மே 25. ஸோ இன்னைக்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இன்னிலேருந்து உங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் என்றைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ June 23 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு சம் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ண சொல்ல ஏதாவது டீட்டெயில் வந்து தப்பாக கொடுத்துறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து உங்களுக்கு சம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா June 28 June 30 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் டீட்டெயில் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் வந்து ரெண்டு பேப்பர் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, இன்னொன்று வந்து பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஜியாலஜி சப்ஜெக்ட் பேப்பர் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இது வந்து பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 18 எட்டாம் மாதம் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ டைமிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க வந்து பாருங்கள். காலைல 9:30 மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும் இந்த எக்ஸாமு. ஸோ அதேமாரி பேப்பர் 2 வந்து பாருங்கள். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாம் நடக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியே. ஸோ பாட்டியில் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுவீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து வைப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு தான். ஸோ 18 எட்டாம் மாதம் தான். பட் உங்களுக்கு டைமிங் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். இந்த எக்ஸாமினேஷனுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 2:30 சாயந்தரம் 5:30 வரலும் நடக்கும். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேட் தான் நடக்குது, பட் டிஃப்ரெண்ட் டைமிங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நடக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். குவாலிஃபிகேஷனாக ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அதாவது இந்த சீரியல் நம்பர் 1 ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பாருங்கள். ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டின்னு சொல்லிட்டு சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணல அப்படின்னும் போது நீங்கள் எந்த ஏஜில் வேணாலும் அப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ சீரியல் நம்பர் 2 ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேலே கொடுத்துருக்காங்கல்ல சம் கேட்டகரிஸ். ஸோ இதில் இல்லாமல் வேறு கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதேமாரி எடுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எடுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து சில டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு கேட்குறாங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அதாவது வாட்டர் ரோஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் ஜியாலஜி கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைனா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் அப்ளைடு ஜியாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியும் இல்லைனா எம்எஸ்சி டெக்னாலஜி இன் ஹைட்ரோஜியாலஜி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் போஸ்ட்டுக்கு மைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் போசஸ் எம்எஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி கேட்டிருக்காங்க, அதாவது எம்எஸ்சி ஜியாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டு போஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண சொல்ல இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் கேட்டிருக்காங்க, அதாவது உங்கள் பார்வை திறன் வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான மாடல் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் டீட்டெயில் வந்து பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து 150 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஆல் கேட்டகரிஸுக்கும் அப்ளிகபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணீங்க. ஸோ அதுதான் எக்ஸாமினேஷன் ஃபீ. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபீ கன்செஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் தான். அதாவது அவங்க எக்ஸாமினேஷன் ஃபீ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 3 exam நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சான்சஸ் தராங்க. இதுவே நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 2 free chances தராங்க. ஸோ இதுவே நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாலும், ஸோ விடோ பர்சனாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸம்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் டீட்டெயில் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பேப்பர் 1 examination வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours கொடுப்பாங்க. ஸோ அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 300 marks கொடுப்பாங்க. இதில் நீங்கள் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 183. சப்போஸ் நீங்கள் இந்த கேட்டகரியில் வரல அப்படின்னா, ஸோ உங்களுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 204 marks எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour தான் டைமு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 150 marks. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 60 marks எடுத்தால் தான் பாஸ் பண்ண முடியும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் அதர் பேப்பர்ஸ், அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2 அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 150 marks மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 60 marks கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 510 marks கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 examination சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி. ஸோ அதாவது இந்த 4 states தான் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண சொல்ல எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.